வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் ஓட வீடு எப்படி இருக்கு அப்படின்றத முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க பாஸ் சீசன் எயிட் வீடோட டூர் அப்படின்னே சொல்லலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் தொடக்க விழா வந்து ஒரு பாட்டோட ஸ்டார்ட் ஆச்சு அந்த விஜய் சேதுபதினா உள்ள என்றாரு மக்கள் மக்கள்லாம் வந்து ரிசீவ் பண்ணாங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் நன்றி மாதிரி சொல்லிட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்ன்ற விஷயம் வந்து புதுசு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னோட ஜட்மென்ட்ல ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு மேல பழி போட்டுற மக்கள் தான் பண்ணி சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நீங்க உங்களை யாராவது நீங்க ஏன் தப்பா சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜு அதாவது ஹோஸ்ட் என்ன மாட்டி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபன்னா வந்து ஷேர் பண்ணிட்டு உடனே நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு விஜய் சேதுபதி பிக் பாஸோட அனுமதியோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து போனாரு போன உடனே நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அப்சர்வ் பண்ணாரு அண்ட் தென் பிக் பாஸ் வந்து விஜய் சேதுபதி வந்து வெல்கம் பண்ற மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நிறைய நடந்தது அந்த ட்ரோன் ஷாட் வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க லைக் பிக் பாஸ் ஹவுஸோட ட்ரோன் ஷாட் வந்து நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது உண்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதற்கு உள்ளே வந்து அவர் வந்து வெளியே நின்று பார்க்குறாரு ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து கார்டன் ஏரியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ தட் கார்டன் ஏரியா காசிப் ஏரியா அப்படின்ற மாதிரி அவரும் வந்து இந்த கேமை ரீட் பண்ணியிருக்காரு அப்படின்றது அது மூலமாக நம்மளுக்கு தெரிஞ்சது ஸோ தட் கார்டன் ஏரியா முடிச்சுட்டு ஸோ இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போதும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து பேசிட்டு மறுபடியும் வந்து உள்ளே போகிறாரு உள்ளே போனோன்னே ஒரு ஷாக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு கோடு வந்து போட்டிருக்காங்க விச் மீன்ஸ் ரெண்டு வீடாக இருக்க போதா பிக் பாஸ் வீடு அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் அங்கேயே வந்து வந்துருச்சு ஸோ தட் நடுவில் ஒரு ஒயிட் லைன் தெரியுதுல்ல சோ அந்த பர்டிகுலர் லைன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஷின் மார்க்கே படுத்தது அந்த அந்த கோடு வந்து வெறும் லைக் ஹாலில் மட்டும் கிடையாது என்டையர் வீட்டுக்குமே வந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது டைனிங் ஏரியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த உள்ள போக போக பெட்ரூமும் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே நம்மளுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சனுக்கு போகிறார் ஸோ நான் எங்கே போகிறது நடுவில் கோடு இருக்குது ரைட்டில் போவா லெஃப்ட்டில் போவான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சோர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறார் கிச்சன் ஏரியா வந்து பார்த்துட்டு லைக் கிச்சன் ஏரியா சூப்பராக இன்டீரியர்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து கமெண்ட் பண்ணுறாரு ஸோ நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிச் லுக் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க இந்த தடவை பிக் பாஸ் ஹவுஸில் அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஊஞ்சலும் வந்து அவைலபிளாக இருக்கு இன் கிச்சன் அப்படின்றத அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் டைனிங் ஏரியாவுக்கு வந்தார் டைனிங் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சேர் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த லைக் மூளை வந்து அவர் அவர் சொல்லுவார் ஸோ இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சேர் அந்த பக்கம் என்ன போட்டிருக்காங்கன்றதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள் நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உள்ளே போகிறாரு உள்ளே போன உடனே பெட்ரூம் பார்க்குறாரு ஓகே பெட்ரூம் ஸோ இது என்ன சின்ன பெட்ரூமாக இருக்குது அதுவும் வந்து ஷேர் ஷேரிங் பெட்ரூமாக வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஸோ தட் பெட்ரூம் வந்து ஒரு பெட்ரூமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுவும் வந்து ரெண்டு எஸ் ஸோ த பெட்ரூம் பக்கமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் அதில் ரெண்டே ரெண்டு பாத்ரூம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் நம்மளுக்கு நோட்டிஃபை பண்ணார் ஸோ மேபி பாய்ஸ்க்கு தனியாக கேர்ள்ஸ் தனியாக இருக்குமா இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரேட்டீஜ் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அப்டே டுடே போக போக தான் நமக்கு தெரியும் ஸோ இந்த பர்டிகுலர் பாத்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே பாத்ரூம் தான் வந்து இருந்தது ஒரு சைடு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் ஏரியா அங்கே மேக்கப் போடுவாங்களா அந்த ஏரியா வந்து இருந்தது ஸோ இன்னொரு பெட்ரூமுக்கு வந்து அவர் போகிறார் ஸோ இன்னொரு பெட்ரூம் இருக்கே அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு ஸோ எல்லாமே ரெண்டு லைக் கிச்சன் ஒன்று தான் பட் டைனிங் ஏரியா ரெண்டு அதே மாதிரி பாத்ரூமும் ரெண்டாக இருக்கலாம் அதே மாதிரி பெட்ரூமும் ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே கெஸ்ட் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமும் ரெண்டு ஸோ இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சாக பாத்ரூம் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பாத்ரூமாக இருக்குது ஸோ தட் இவர் வந்து உள்ளே வரும்போதே வந்து ஐ மீன் வெளியவே வந்து ஸ்டேஜில் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போனால் எல்லாருமே ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கோட் வந்து சொல்லியிருப்பார் பட் இப்போ இங்கே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக இருக்கே ஸோ தட் இங்கே வந்து அந்த பக்கம் ஒரு மாதிரியும் இந்த பக்கம் ஒரு மாதிரியும் இருக்குது ஸோ என்ன நடக்கும் போதோ தெரியல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவார் ஸோ தட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஏரியா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்கு ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர் இருந்தது ஸோ இந்த பர்டிகுலர் வேறுபாடு வச்சு தான் வந்து அவர் சொன்னார் இங்கேயும் வேறுபாடு இருக்கே எல்லாரும் ஒன்று நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக சிரிச்சிட்டே போகிறாரு அந்த கன்ஃபெஷன் ரூம் எஸ் கன்ஃபென்ஷன் ரூம்குள்ளே வராரு ஸோ அந்த பிக் பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து கன்ஃபெஷன் ரூமில் பிக் பாஸ் கிட்டையும் சரி இல்லை கமல் சார் சார்டியும் ஐ மீன் விஜய் சேதுபதியை வந்து பேசுகிறதா இருந்தாலும் சரி தனியாக கூப்பிட்டு இங்கே தான் வந்து பேசுவாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு வெல்கம் பண்ணுறாரு அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு ஸோ ரெண்டா இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து நடுவு நின்று சைடு ஒரு மாதிரியும் ரைட் சைடு ஒரு மாதிரியும் வந்து இருக்கு ஒரு பாத்ரூம் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் பாத்ரூம் அண்ட் தென் லைக் காமன் ஏரியா அந்த மாதிரி தட் பை இருக்காங்க உள்ள நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரியான லைக் ஒரு ஸ்ட்ராடஜி வந்து இவங்க வச்சிருக்காங்க எந்த மாதிரி பிரிக்க போறாங்க அப்படின்றது அண்ட் தென் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாஸ் வந்து விஜய் சேதுபதிக்கு வந்து சொல்கிறாங்க லைக் எல்லாமே முடிஞ்சிருச்சு தட் நீங்கள் வந்து வரலாம் நம்ம கண்டஸ்டன்ஸ் உள்ள அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போகிறார் ஸோ தட் இப்போ நீங்கள் பார்த்த பிக் பாஸ் ஹீட் கான ஹோம் டூர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து புரிஞ்சது அப்படின்றத மறக்காமல் இந்த வேலைக்களை கமெண்ட் பண்ணுங்க ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் காய்ஸ் பை